ஹலோ மக்களே, வெல்கம் டு த பிரைட் ஹோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேவல்ஸ் பிராண்டோட ஒரு ஃபேன் பற்றி பார்க்க போகிறோம். ஹேவல்ஸ் பிராண்டு இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கம்பெனியில் நம்ம ஒரு பிளைன் மாடல், பிளைன் ஹை ஸ்பீடு போதும் அப்படின்னா நம்ம இந்த மாடல் வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லாவே ஸ்பீடு இருக்கும். ஹை ஸ்பீட் மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதோடய குவாலிட்டி பற்றி சொல்லிடுவோம். குவாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஏர் டெலிவரி எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராடு கொடுத்துருக்காங்க. ராடு வந்து ரெகுலர் ராடு தான், ரெகுலர் உங்களுக்கு முக்கால் அடி இருக்கும், ரெகுலர் சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சீலிங் ரூப் ஹைட்டாக இருந்தால் ராடு இறக்கி போட, எக்ஸ்ட்ரா ராடு வாங்கி இறக்கி போடலாம், ஏர் நல்லாவே கிடைக்கும். இல்லை சீலிங் ரெகுலர் சீலிங் அப்படின்னா நம்ம இந்த ராடை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேனோட கப் கொடுத்துருக்காங்க, கேனப். சீலிங் ஃபேன் உங்களுக்கு ப்ரௌன் பவுடர் ஃபினிஷிங், இது நம்ம ஷைனிங்காக தான் இருக்குது. அப்புறம் இதில் போல்ட் நட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போல்ட் நட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ரோப் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ரோப் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மலாக வந்து ராடில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் போல்ட் நட் போட்டு ஃபேனை. அந்த ஃபேன்லேருந்து அந்த போல்ட் நட் கலந்து விழுந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரோப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதில் உங்களுடைய ஃபேன் வந்து விழாமல் தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ரோப்பில் உங்களுக்கு கீழே விழாது. அதுக்கு தான் அந்த அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த ரோப் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 இயருக்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. 2 இயருக்கு என்ன ஃபால்ட்டோ அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வேணும் அப்படின்னா அந்த கால் பண்ணி தான் நீங்கள் புக் பண்ணணும். வாரண்டி கார்டு பத்திரமா வச்சுக்கணும். பிளேடு பார்த்துருவோம். பிளேடு ரொம்ப ஷைனிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு தொடக்க ஈஸியாக தான் இருக்கும், டஸ்ட் ஆனாலும் ஈஸியாக துடைக்கலாம் உங்களுக்கு. ஆனால் ஷைனிங்காக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உங்கள் டிசைன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு மாடலாக இருக்குது. நார்மல் ஃபேனு எப்படி பிளைனாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இங்கே எதுவுமே டிசைன் இல்லாமல் இவங்களுக்கு டிசைன் மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நார்மல் ஃபேனில் இந்த மாதிரி கட்டிங் வராது, ஆனால் இந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏர் நல்லாவே இருக்கும். கட்டிங் இந்த சைட்லேயும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு காண்டி அது கட்டிங் இது. கொஞ்சம் விங்ஸ் கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. நார்மல் விங்ஸ் வந்து இல்லாமல் கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. ஸ்பீடு நல்லாவே இருக்கும். ஓகே, ஃபேன் வந்து பார்த்துட்டோம். ஃபேன் வந்து நல்லாவே இருக்குது, ஸ்பீடு நல்லாவே இருக்கும். ஹை ஸ்பீடு தான், 390 RPM கொடுத்துருக்காங்க, அதனால் ஸ்பீடு நல்லாவே இருக்கும். ஓகே, ஃபேன் வந்து ரெகுலர் சைஸ் தான் இது. ரெகுலர் 48 இன்ச், 1200 சொல்லுவாங்க. 10க்கு 10 ரூம் சைஸ் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ரெகுலர் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம், டைனிங் ரூமில் யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டோர் ரூமில். ஹை ஸ்பீட் எங்கே தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏரியாவில் ஹை ஸ்பீட் தேவைப்படும் உங்களுக்கு, அந்த மாதிரி ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அலுமினியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஃபுல்லாக அலுமினியம் தான், இதுவும் அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. 3 பிளேடும் அலுமினியம் தான் உங்களுக்கு. ஆமாம், ஸ்பீடு நல்லாயிருக்கும். பிளேடு வந்து வெயிட்டு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வெயிட் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேன் ஓடும்போது ரொம்ப ஸ்பீடு கம்மியாக தான் வரும், ஏர் வராது. ரொம்ப தக்கையாக இருந்தாலும் பிளேடு வந்து வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குவாலிட்டி பார்த்து வாங்குங்க. இந்த ஃபேனோட வெயிட்டு அப்படின்னா 4560 கிலோகிராம் சொல்கிறாங்க. ஸ்டார் ரேட்டிங் 1 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸ்டார் ரேட்டிங் 1, ரொம்ப நேரம் ஓடணும் அப்படின்னாலும் இதை வச்சு ஓட்டிக்கலாம், இந்த ஃபால்ட் வராது. ஏன்னா டபுள் வால் பேரிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் உங்களுக்கு ஹீட் தாங்கும், ரொம்ப நேரம் கூட உங்களுக்கு ஓடும். அதிகமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நேரம் ஓடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நாய்ஸ் லெவல் அப்படின்னா 65 dB சொல்கிறாங்க. அதாவது ஒரு மோட்டர் சைக்கிளோட நாய்ஸ் வந்து 95 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும், இது வந்து 65 தான் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஏர் நாய்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும், வேறு எதுவும் வராது. ஏர் கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடு வரதுனால ஏர் நாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். மேலே வந்து பவுடர் கோட்டிங் தான், அதனால் ஒன்றும் ரஸ்ட் ஆகாது உங்களுக்கு. இதோட ஆர்பிஎம் வந்து 390 RPM கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கும். இதோட டைப் வந்து
உங்களுக்கு சுவிட்ச் டைப் தான், சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற டைப் தான், வேறு எதுவும் கிடையாது. அது ரெகுலேட்டர் பக்கத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிங்க, நல்லா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இதோட ஏர் டெலிவரி 215 cm சொல்கிறாங்க, அதாவது மினிட்ஸ்க்கு 215 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. ஹேவல்ஸ் பிராண்ட் வந்து குவாலிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது சர்வீஸ் இஷ்யூ இருந்தாலும் அதுவும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சீலிங் ஃபேன், ஒரு ஹேவல்ஸ் பிராண்டில் ஒரு நல்ல மாடல் பற்றி பார்த்தோம். ஸ்பீடு நல்லாவே தரமாகவே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாடல், ஹேவல்ஸில் ஒரு ஃபேன் வேணும் அப்படின்னா அந்த மாடல் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஹேவல்ஸ் பிராண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம சப்ளை பண்ணுறோம். நம்மளுடைய ஷாப் வந்து சென்னையில் மதுரவாயல் ஏரியாவில் தான் இருக்குது. நம்மளுடைய ஷாப் நேம், ஷாப் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்கலாம், டெலிவரி வேணாம் டெலிவரி பண்ணுவோம், நேரடியாக வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்றைக்கான வீடியோவில் பெஸ்ட்டான மாடல் பார்த்தோம், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோ அடுத்தடுத்து நம்ம போடுவோம், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி.